ஏபிசி ஜூஸோட நன்மைகள் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். இந்த ஜூஸில் வந்து இஞ்சி அண்டு ஏலக்காய், புதினா, நெக்ஸ்ட் லெமன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க குடிக்கிறனால நான் வந்து இஞ்சியும் லெமனும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் போடுறேங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள், நன்மைகள் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குதுங்க. சில பேர் வந்துட்டு எவ்வளவோ காசு நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறோம், இந்த ஒரு ஆப்பிளும் பீட்ரூட்டும் கேரட்டும் இந்த மூணையும் வாங்கி ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கிறனால தப்பே இல்லை. அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்குற காசு இந்த காய்கறியிலையும் பழங்கள்லையும் நம்ம போட்டு அந்த ஜூஸை நம்ம குடிக்கலாம், ரத்த அளவு அதிகரிக்கும், முகப்பொலிவு இருக்கும், அதிக நாள் இளமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். ஒரு 10 அளவுக்கு நன்மைகள் இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் பெரியவங்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து குழந்தைங்க வந்து எல்லாத்துமே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 2 சங்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் ஆஃப்டர் சுடு தண்ணியை ஆற வச்ச தண்ணியை தான் இதில் ஊற்றி நான் ஜூஸே வந்து என் குழந்தைங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். அந்த ஏலக்காய் ஸ்மெல்லுக்கு நீங்கள் குழந்தைங்க ஒரு 2-3 வாட்டி சங்கடப்படுவாங்க குடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு டெக்கரேஷனாக ஒரு ஜூஸையும் சரி ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கும் சரி குழந்தைங்களுக்கு ஒரு டெக்கரேட் பண்ணியும் கொடுங்களேன், அவங்க இன்ட்ரெஸ்டாக அவங்க குடிச்சிருவாங்க. உண்மையிலே என்னோடய குழந்தைங்க இந்த ஸ்ட்ராபெரி வச்சு சும்மா கார்னிஷ் பண்ணி தாங்க கொடுத்தேன், ரொம்ப ஆர்வமாக வாங்கி டக்குன்னு குடிச்சிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டிய காசை நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம வந்து குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தைங்க சாக்கு வச்சு நம்ம வீட்டில் ஹோம் மேக்கரும் நம்ம குடிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.